அசாம் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக வெற்றி பெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கவுஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 75 தொகுதிகளை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மை பெற்றது. பிஜேபி மட்டும் 60 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்நிலையில் அங்கு தற்போதைய முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் மற்றும் மாநில அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வவர் சர்மா ஆகியோரில் ஒருவர் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவர் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் அவர்கள் இருவரும் புதுதில்லியில் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து கவுஹாத்தியில் இன்று புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்படவுள்ளார். இந்த கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் அருண்சிங் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் பிஜேபி ஆட்சி அமைப்பது குறித்த தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.